மூளையின் செல்களிலே, உடல் உறுப்புகளிலே, அதாவது உடல் செல்களில் கரு, அதாவது வித்தில உயிர் துகள்களில் நாலு இடத்துல எவ்வாறு. இப்போ ஒரு மூன்று நாளைக்கு முன்னதாக ஏதோ ஒரு இடத்துல நோட்டீஸ் பார்த்தீங்க, பாவப்பதிவுகளும் போக்கும் வழிகளும் என்பதை பற்றி இன்று தேதியில் இன்ன இடத்துல பேச போகிறாங்க. ஒரு தடவை அந்த எண்ணத்திலே பதிவு ஏற்படுமையானால் அந்த எண்ணம் பிரெயின் செல்ஸில், அதாவது மூளையினுடைய செல்கள் காந்த சக்தி ஆட்டம் உண்டாகிற போது, சார்ஜ் உண்டாகிற போது, அது செலவாவதற்காக அந்த வழியே ஓடிக்கொண்டிருக்கிற போது எந்தெந்த எண்ணங்களை இதுவரையில் பதிந்தமோ அந்த வழியே ஓடும்போது அதே எண்ணங்களை தோற்றுவிக்கும். அது வாயிலும் வந்து அந்த எண்ணங்களை தோற்றுவிக்கலாம். அதில் நாம் அட்ஜஸ்ட் பண்ணி நாம் என்ன பார்த்தோம் என்று எண்ணினா அதே அணுகடுக்கு சீரமைந்து அந்த எண்ணங்களும் தோன்றலாம். இது எண்ணப்பதிவு, மூளையிலே மூளை செல்களிலே பதிவு. அடுத்தது உடல் உறுப்புகளிலே செயல்கள் பதிவு. நாம் ஒரு செயலை செய்கிறோம்னா பத்து தடவை செய்தால் ரொம்ப லேசாக செய்கிறோம். ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் விளையாட்டுக்காரர் விளையாடுகிறார், நீந்துகிறார், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் நாளே அதே போல் வந்து விடுவதில்லை. எவ்வளவு நாள் பயின்று இருக்கிறார்களோ அப்படி. சுருக்கமாக ஒன்று எடுத்துக்கொள்வோம், டைப்ரைட்டிங் கற்றுக்கிறீங்க முதல் நாளில் ASDFGFன்ட்டு கற்றுக் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மூன்று எழுத்துக்கள் நாலு ஐந்து, ஒரு மாதத்துக்குள்ளாக சில வார்த்தைகளை அடிக்க கற்றுக்கொள்வோம். ஆனால் நாலு மாதத்துக்குள்ளாக என்ன, முறையாக தினம் ஒரு மணி நேரம் பழகினா 40 வார்த்தைகள் ஒரு நிமிஷத்தில் அடிக்க வரும். இந்த 40 வார்த்தைகள் ஒரு நிமிடத்தில் அடிக்கக்கூடிய திறன், ஒரு வேகம், விரைவு முதல் நாள் வந்தது, இரண்டாவது நாளும் வரல. அது காரணம் என்னென்னா ஒவ்வொரு தடவையும் ஒரு செயலை செய்கிற போதே அந்த செயலுக்குரிய முறையில் விரிவு சுருக்க இயக்கம் இந்த விரல்களிலே, கைகளிலே, கால்களிலே, எந்தெந்த உறுப்புகளில் கொண்டு செய்கிறோமோ அதில் அந்த விரிவு சுருக்க இயக்கம் பதிவாகும். அந்த விரிவு சுருக்க இயக்கம் பல தடவை பதிவாகும் போது அந்த எண்ணம் எண்ணிய போதோ அல்லது அந்த எண்ணத்துக்குரிய சூழ்நிலையே வந்தவுடனே செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் தானாகவே அந்த இயக்கம் உண்டாகும், அந்த விரிவு சுருக்க இயக்கத்துக்கு தயாராகும், செயல் செய்து முடியும். அண்டுன்னு எண்ணிய உடனே ANDன்னு அடித்தாச்சு. இது 9872 8972 வாய்ப்பாடு பல தடவை நான் சொல்லிட்டோம்னா எப்பொழுது 8-9 நானும் 72 பக்கத்திலே வந்தது. இது எண்ணி கணக்கு போட்டு கூட்டி பார்க்கறது இல்லை. இது எப்படி, அதான் விரிவு சுருக்க இயக்க நாவு 8-9 என்று சொல்லி 72 என்று சொன்னபோது அந்த விரிவு சுருக்க இயக்கம் 8-9 என்று விரிவு சுருக்க இயக்கத்துக்கு அடுத்தபடியாக அதையே தொடரல, 72 சொல்லியாச்சு. எப்பொழுது 8-9 சொன்னா போதும், நீங்க 72 தானும். இதுதான் விரிவு சுருக்க இயக்க பதிவுகள் உடலிலே உறுப்புகளிலே. நேற்று அதாவது இதுவரையில் மாங்காய் ஊறுகாயோ அல்லது எலுமிச்சை ஊறுகாயோ நாம் சாப்பிட்டு பழகியிருக்கோம். ஆனால் அந்த ஊறுகாயை சாப்பிட்டு சாப்பிட்ற போது எவ்வளவு அதில் விருப்பமாக இருந்தோம், அதில் என்ன நடந்ததுன்றதை பார்க்கணும்னு சொன்னால் சாதாரண அந்த ஊறுகாயை ஒரு பாட்டிலில் வச்சுட்டு ஒரு மேஜை மேலே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துருந்தா போதும், அது யார் வீட்டு ஊறுகாயாக இருந்தாலும் சரி நாவில் தண்ணி வந்துடும். எப்படி அங்கே இருக்க ஊறுகாய்க்கு இந்த நாக்குக்கு என்ன சம்பந்தம் என்றால், அதற்கு முன்னே இதே ஊறுகாயை பார்த்தபோது எடுத்து சுவைத்த போது அந்த தண்ணி வந்த பழக்கம் தயாராக இப்போ அதை சுவைக்கிறதுக்கு தயார் பண்ணி கொண்டே இருக்கின்றன எல்லா செல்களும், அதில் தண்ணி சுரக்க ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் விரிவு சுருக்க இயக்க பதிவு. இப்போ இப்படியே ஒவ்வொரு செயலும் ஒரு சூழ்நிலையில் பார்க்கும்போது போகும்போது தானாக அந்த செயல் செய்யக்கூடிய ஆர்வம் வந்துடும். நண்பர்களே, இது இரண்டாவது இடத்துல பதிவு, ஒரு செயலின் இரண்டாவது பதிவு. இன்னும் மூன்று, இந்த எண்ணா செயல் இந்த இரண்டாலேயே ஆக்கப்பட்ட இதனுடைய தொடரில் இந்த உடல் முழுவதிலும் சேர்ந்து ஒரு இயக்கமாகி வந்து அதை எல்லாம் கான்சன்ட்ரேட்டட்
அதாவது சுருக்கமான பதிவுகள் வித்தணு விந்து அணு என்று சொல்லக்கூடிய ஜீவசத்துல உள்ள அணுக்களுக்கு எல்லாவற்றையும் சுருக்கமாக பதிந்து கொள்ளக்கூடியது ஆற்றல் அங்கே பதிந்து விட்டது. அதுதான் குழந்தையாகிற போது அந்த குழந்தையில இந்த அப்பாவுடைய குணம் அம்மாவுடைய குணம் தன்மை தரம் உருவமைப்பு எல்லாமே வரும். ஒரு வித்துல மாங்கொட்டை எடுத்துக்கொள்ளுங்க அல்லது இன்னும் ஏதாவது ஒரு கொட்டை எடுத்துக்கொள்ளுங்க, ஆல விதையை எடுத்துக்கொள்ளுங்க, அந்த விதையை எடுத்து பார்த்தா சின்னத்தான், ஆனால் விதைக்குள்ளே இருக்கக்கூடியதோ ஒரு பெரிய மரம். எல்லாமே தண்டு மரம் கிளைகள் பூ காய் எல்லாம் உள்ளது, ஆனால் இப்பொழுதே எடுத்து காமிச்சிட முடியாது. அது போட்டு விரிந்து வரும்போது காலத்தால் அந்தந்த பகுதி வெளியாகி வரும். அது போன்றே இந்த இவ்வளவு வினைகளும் இவ்வளவு பயனும் கருவிலே பதிந்த போது அந்த உருவாகிற போது உருவம் எப்படி பதிந்து மயிர்கள் கண்கள் நாக்கு மூக்கு நரம்புகள் எலும்புகள் இவ்வளவும் அப்படியே அதில் அடங்கி இருக்கிறதோ அந்த வித்தில் இந்த குணாதிசயங்கள் அத்தனையும் அந்த கர்ம வினைப்பதிவுகள் அத்தனையும் அதில் அடங்கித்தான் இருக்கிறது. ஆகவே வித்தில் ஒரு பதிவு. சரி, இந்த உயிர் உடலை விட்டு பிரிஞ்சு போச்சு, அந்த உயிர் எங்கேயாயிலும் போய் இன்னொரு ஒரு ரெண்டை தொக்கி நிற்குமையானால் அட்டாச்சு சோல் என்று சொல்வாங்க, அங்கே அந்த உயிரில் இருக்கக்கூடிய பதிவுகள் பிரதிபலிக்கிறத பார்க்குறோம். யாராயினும் ஒரு பேய் பிடிச்சதுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிறோம், அங்கே போய் பார்த்தீங்கன்னா எந்த பேர் என்ன என்ன பேர் என்ன ஆச்சு இந்த இடத்துல என்ன இப்படி நான் செத்து போனேன் அல்லது என்னை சாவடிச்சிட்டாங்க, உன் பேர் என்ன என்ன பேர் யார் என்ன எல்லாம் இருக்கு, அதில் ஒன்று கூட பொய்யாக. அந்த மாதிரி இறந்த பிறகு கூட அந்த உயிர் என்ற நுண்ணிய அணுவில் அவ்வளவு பதிவு இருந்து கொண்டு மீண்டும் ஒரு மெக்கானிசம், அதாவது இப்போது டேப் அதை எடுக்கிறாங்க, இந்த டேப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது, மறுபடியும் இன்னொன்று ரெக்கார்டரில் போட்டால் அவ்வளவும் பேசும். இந்த பாவப்பதிவுகள் போக்கும் வழிகள் அத்தனையும் இப்போ நாம் பேசிட்டு வர்றது அத்தனையும் அது பேச போதும். அதே போல இந்த உயிர் துகளில் பதிந்த பதிவு அது வேற எந்த உடலில் போய் புகுந்தாலும் அது மீண்டும் பிரதிபலிக்கிறத பார்க்கணும். ஆகவே இப்போ என்ன இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வோம்னால் எந்த செயல் செய்தாலும் நாலு இடங்களிலே பதிவாகின்றன. ஒன்று எண்ணப்பதிவுகளாக மூளையின் செல்களிலே, இன்னொன்று உடல் செல்களிலே விரிவு சுருக்க இயக்க பதிவாக, மூன்றாவது வித்திலே கருவமைப்பு பதிவாக, நாலாவது உயிர்த்துகளிலே நாலு இடத்துல பதிவாகும். நீ என்ன செயல் செய்தாலும் சரி பதிவாகாது போகவே போகிறான்.